ஆ சொல்லுங்க. நான் கரெக்டாக நான் ஒரு 10 நிமிஷத்தில் அங்கே இருப்பேன். இந்த வந்துட்டேன். எஸ் கமிங். ஐயா கும்புறையா, மணக்க வச்சதெல்லாம் போதும், நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள். தம்பி, நான் வந்து உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து விஸ்வநாதனுடைய மகன் தானே? நீங்கள் சொல்கிற ஆள் நான் இல்லை, வீரையா விவசாயியுடைய மகன் ராஜாயா. ஒன்றும் புரியல, என்ன சொல்கிற? விவசாயி மகனா? ஆமாங்க ஐயா, நான் யாரும் தெரியுமா? எம்எல்ஏ மகன், வீரையா விவசாயியுடைய மகன் ராஜாயா. தெரியாம தான் கேட்குறேன். அது என்னடா விவசாயி மகன், விவசாயின்னு சொல்லு பரவாயில்ல. நீங்கள் ஓட்டுற காரில் பைக்கில்னா ஒரு ஸ்டிக்கரை வந்து விவசாயி மகன் விவசாயம் பண்ணி எழுதிக்கிறீங்களே, அது உங்களுக்கு கேவலமாக தெரியலையா? ஐயா ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறவா? ஓஹோ, எங்களையும் நீங்கள் திருப்பி கேள்வி வைக்கிறீங்களா? நான் வந்து எம்எல்ஏ மகன் நாகராஜ சோழன். நீங்கள் மட்டும் எம்எல்ஏ மைன் சொல்லுவீங்க, எம்பி மைன் சொல்லுவீங்க, டாக்டர் மைன் சொல்லுவீங்க, இன்ஜினியர் மைன் சொல்லுவீங்க, நாங்கள் ஏன் விவசாயி மைன் சொல்லக்கூடாதோ? அதில் என்னையா உங்களுக்கு கேவலம்? டே, உனக்கு மரியாதை அவ்வளோதான். இந்த பேசுகிறீங்களா, அதிகாரத்துலேயும் ஆணவத்துலேயும் திமுறாக பேசுகிறீங்கள, உங்கள் குடும்பத்துக்கெலாம் சோறு போடக்கூடிய விவசாயியுடைய மகன் ஏனா? என்ன சொல்கிற, என்ன சொல்கிற ஐயா? கடைசா ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறையா, வங்கியில் வாங்கின கடனை வந்து சாக்கு போக்கு சொல்லி கட்டாமல் இருக்கிறதுக்கு மஞ்சள் நோட்டீஸ் கொடுக்குறதையா உங்கள் புத்தி? வாங்கின கடனை திருப்பி செலுத்திட்டு தற்கொலை பண்ணிக்கிறதையா எங்கள் புத்தி? நன்றி, நான் ஒரு விவசாயி மகன்.